இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் க்ரௌடே இல்லாத பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸான ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோ ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, கப்புள்ஸ் கூட இருந்தாலும் சரி, இந்த பிளேஸில் அதிக க்ரௌட் இருக்காது. பட் அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குட்டட்டா மழை வருது, குட்டட்டா ஐயோ இங்கே நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குன்னா, ஸோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறான்னா ஸோ அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான், ஹாப்பியாக நினத்த இடத்துக்கு ஊர் சுற்றுறான், ஸோ வேறு லெவல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு தான் தோணும். பட் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ராவலை பண்ணுறான், அதில் அவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எங்கள் ஜாலிக்காகவும் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் ஸோ ஃபன்னுக்காகவும் ட்ராவல் பண்ணுற பசங்களை விட ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ட்ராவல் பண்ணுற பசங்க தான் எங்கள் அதிகம். இடது பக்கம் திரும்புங்கள். நம்ம அப்படியே வந்துக்கலாம். ஓகே போய் பார்ப்போம். இந்த கூகுள் மேப் நம்ப இது சிட்டூர் நீர்ப்பாசன திட்டம் வெங்கலங்கயம் ஏரி. வெங்கலங்கயம் ஏரி, ஸோ கிட்டத்தட்ட நம்ம வெங்கலங்கயம் ஏரிக்கு லேக் வந்துட்டோங்க. வெங்கலங்கயம் ஏரி லேக் தான். வாவ், லேக்ல தண்ணி இல்லை நினைக்கிறேன். I think I've been told it. So, சொல்ல போனா வறட்சியில் இருக்குன்னு சொல்லலாம். வெங்கலங்கம் ஏரிக்கு நீங்கள் லேக்குக்கு வந்துருந்தீங்கன்னா கீழே கம்ப மசாலா பண்ணுங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஹில்ஸுக்கு தான் போகிறதா பிளான். அங்கே தான் வெள்ளியம்பதி ஹில்ஸ் இருக்கு. டைம் இருக்கே 2:00 ஆகும் சார், பார்க்கலாம். செம்மையா இருக்கும். ஒரு பிஜிஎம் போட்டா இன்னும் அருமையா இருக்கும். இந்த மார்னிங் பிளேஸ்க்குலாம் வரும்போதுதான் கொஞ்சம் மைண்டும் மனசு ரிலாக்ஸா இருக்கு. வாட்டர் பிளேஸ் கீழே இறங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி எதுவும் இருக்கா தெரியல. பட் நான் கேட்கலாம், கண்டிப்பா கீழே இறங்குறதுக்கு வழி இருந்தா நான் கண்டிப்பா பைக் இறக்கிடுவேங்க. இறக்கி ரெண்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து தான் போவேன். மெமரிஸ்க்காக இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு மெமரிஸ் இருக்கு. எங்கேயாவது கீழே இறங்குறதுக்கு வழி இருக்கும், இருந்தா நான் இருந்தா நல்லா நினைக்கிறேன். இது நான் பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு சின்ன கேப் எடுத்து இறக்கலான்னு பாக்குறேன். கூட்டே இல்லை, நான் இப்படி கிட்ட போனதுக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றானுங்க ஏரி. ஸோ இந்த ரூட்டுலயே நீங்க போலாம். இதுக்கு அந்த ரூடே பரவாயில்லங்க, இதுல இறக்கலாமா? வெங்கலங்கயம் ஏரிக்கு நீங்கள் வெங்கலங்கயம் ஏரிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பட் இப்போ உங்களுக்காக நான் சப்ஸ்கிரைபருக்காக ரிஸ்க் எடுத்து இட்டாச்சி உள்ளே இறக்க போகிறோம். R15 ஆஃப் ரோடில் எக்ஸ்பர்ட்டாக இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் எனக்கு. இறக்கலாமா வேணாமா? இறக்கி பார்த்துடலாம் என்ன நடக்க போதோ. எந்த குருவாயிரப்பா
பார்த்துக்கலாம். பயப்படவே கூடாது, பயம்ன்றது இருக்கக்கூடாது. நம்ம டிக்ஷனரியில் நெவர் கிவ் அப். பஞ்சர் ஆனால் தான் பிரச்சனை, மற்றபடிலாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. வாவ், ஆர்என் போய் ஆஃப் ரோடில் போகாதுன்னு எவங்க சொன்னான்? அருமையாக போடுங்க, செம்மையா இருக்கீங்க. வரே 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 வா, வாட் அ பிளேஸ்ங்க. ஒத்துங்க, ஒத்து போட்ட பெட்ரோலுக்கும் வந்த டிஸ்டன்ஸுக்கும் ஒத்து, செம்மையா இருக்குங்க. என்ன பிளேஸ்டா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் டிரைவ் பண்ணும்போதெல்லாம் அருமையா இருக்குங்க. ரோட்லையும் ட்ராக்லையும் டிரைவ் பண்ணுற ட்ராவலிங்கே கிடையாது. இந்த மாதிரி பிளேஸில் போகிற ட்ராவல் பண்ணுறதா பிளேஸ். Wow, 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 I am so beautiful, happiness. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல, என் லிஸ்ட்லேயும் நான் போட்ட மேப்லேயும் இல்லை, பட் இருந்தாலும் நான் போவேன். வா, வாட் அ பிளேஸுங்க. சைட் ஸ்டாண்ட் போடும்போது இந்த மாதிரி பிளேஸில் சைட் ஸ்டாண்ட் போடும்போது டேஞ்சர் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். புதஞ்சு உள்ளே இறங்குது, தெரியுதுங்களா? எங்கேயாவது ஏதாவது மேடாக பார்த்தா நுப்பாட்டணும், இல்லாட்டி அப்படியே உள்ளே புதஞ்சிடுவோம். நீங்கள் அமைக்கி பார்த்துருங்க, உன்ட்டே அமைக்கி பார்த்தா தான் சேஃபு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, உன் சரி புதஞ்சிருக்கு. வா. ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த ஸ்பாட் வந்து வெங்கடநிலையம் ஏரி. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நீங்கள் வந்திருந்தா கீழே கவுண்ட் பஸ்ஸில் கவுன் பண்ணுங்க. ஸோ இதாங்க வெங்கடநிலையம் ஏரி, அருமையாக இருக்குங்க. என்ன வாழ்க்கடா இது, இந்த வேடை கண்டிப்பாக எல்லோரும் சொல்லியிருப்பீங்க ஒரு டைமாவது, இன்க்ளூடிங் நானும் சொல்லியிருக்கேன் கன்ஃபார்ம். ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சது எதுவுமே நடந்ததில்லை, ஆசைப்பட்டதும் கிடச்சதில்லை, பிடிச்சதும் கூட இருந்ததில்லை. ஸோ அப்போல்லாம் என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி தான் நடக்குது, இல்லை நமக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு தோணும். அப்போ தான் தெரியும் இது நமக்கு மட்டும் நடக்கல, எல்லார் லைஃப்லையும் நடக்குது அப்படின்னு. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுறதே தெரியாதுங்க. ஸோ புலம்ப ஆரம்பிச்சால ஒரு 3 மினிட்ஸ் அப்படி தான். ஸோ ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் மனசு விட்டு ரிலாக்ஸாக பேசணும்னு தோணுது. ஏன்னா அந்த பிளேஸில் நான் உட்காந்துருக்கும் போது அப்படி தான் என் மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அந்த பேச போகிறேன். இங்கே நிறைய பேரோட தாட் என்னவாக இருக்குண்ணா? ஸோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறான்னா, ஸோ அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கான், ஹாப்பியாக நினத்த இடத்துக்கு ஊர் சுற்றுறான், ஸோ வேறு லெவல் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு தான் தோணும். பட் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ராவலை பண்ணுறான், அதில் அவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையை சொல்லணும்னா எங்கள் ஜாலிக்காகவும் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் ஸோ ஃபன்னுக்காகவும் ட்ராவல் பண்ணுற பசங்களை விட, ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ட்ராவல் பண்ணுற பசங்க தாங்க எங்கள் அதிகம். ஸோ மோஸ்ட்லி அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல்லையுமே ஜாலியாக ஒரு ட்ரிப்பு, பட் உண்மை என்னென்னா இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, உண்மையை சொல்லணும்னா ஜாலிக்காக ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. அதாவது ஸோ என்ஜாய் பண்ணணும், இன்றைக்கி போயிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ட்ராவல் பண்ணலை லாஸ்ட்டு ஒரு 1 இயராகவே. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1 இயராக, அதாவது குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா லைஃப்பை வெறுத்துருச்சுங்க, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட்டு ஸோ ஒரு மோட்டிவேட், அந்த மோட்டிவேட்காக தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன், அதை மெயின்டைன் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஃப்யூச்சரில் பண்ணுவோன்னு தெரியல, பட் நான் அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போவும் ட்ராவல் பண்ணுறேன், இதுக்கப்புறமும் நான் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல அந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் நான் புலம் நிதியும் ஸோ அதை கேட்டுகிட்டு இருந்தீங்களே, ஸோ அதுக்காக தான், ஸோ அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்காக தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கமெண்ட்டை பண்ணவரும் தான் அந்த தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் எப்போல்லாம் டவுன் மைண்டில் இருந்தேனோ அப்போல்லாம் ஸோ வீடியோஸ் பெருசாக வியூஸ் போகல அப்படி இருந்தாலும் ஹோப்பை விடாமல் வீடியோ போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நண்பா. அந்த மாதிரி கமெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் சரி எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் சரி. ஸோ கொஞ்சம் சேட் மூமெண்ட்லேருந்து வெளியே வரலாம், ஏன்னா நான் அந்த வீடியோ பேசும்போது கொஞ்சம் லைட்டாக சேட் ஆகிட்டேன்.
ஸோ கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துடலாங்க. ஸோ அது நம்ம எனக்கு செட் ஆகாது, ஏன்னா நான் சேடாக இருந்தால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜாலியாக ஹாப்பி மைண்டில் இருந்தால் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ராவலை ஃபன்னாக கொண்டு போக முடியும், ஏன்னா நம்ம சேனல் நேமே ஜாலியாக ஒரு ட்ரிப் தான். ஸோ கண்டிப்பாக நான் ஜாலியாக ட்ரிப் போவேன். அதாவது எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட ஸ்மைல்ன்ற ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாஸ்க்கை மூடிட்டு நான் ஸோ முடிஞ்சளவும் எல்லாமே ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே சரி நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஆரம்பிக்கிறேன், அதாவது பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வீடியோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. குட்டட்டா மழை வருது, குட்டட்டா ஐயோயோ, போச்சுங்க போச்சுங்க, மழை வருது மழை வருது மழை வருது மழை வரணும் மழை வரணும்லாம் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன். இப்போ ஏண்டா வந்ததுன்னா கவலையே கிடையாது, நான் கண்டிப்பாக ஆடுவேன். பட் என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் தான் குளிக்க முடியும், அதுக்கப்புறம் நான் குளிச்சேன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், கோல்டு கிடையாது தலைவலிக்க ஆரம்பிச்சிருங்க. அது என்னன்னு தெரில, மழையில் எப்போவுமே எப்போ மழை பெஞ்சாலும் சரி நான் குளிப்பேன் நல்லா, பட் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே கோல்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு தெரில, ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது மழையில் குளிச்சோம்னா. அதுக்காகவே எனக்கு குளிக்க பயமாக இருக்குது, தலைவலிச்சா ட்ரைன் சொல்லப்போம். மழை வந்துருச்சு குட்டா, ரெயின்கோட்டை போடு. நல்ல வேலை ரெயின்கோட் எட்டு வந்தேன், இல்லாட்டி அவ்வளோதான். எதை நான் தூக்கிட்டு வந்தேனோ அதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அதாவது நான் கரெக்டாக இப்போ பாருங்க, நான் உள்ளே வச்சு எல்லாம் பக்கத்து செட்டப் பண்ணி முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் ரெயின் நின்றோம். எனக்கு தெரியுங்க, நான் எல்லாமே செட் பண்ணி ரெயின்கோட்லாம் போட்டு ஸோ செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ரெயின் நிற்கும் அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெயின்கோட்லாம் போட்டு முடித்தேன், அதுக்கப்புறம் ரெயின் நின்றுச்சு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, இப்போ ரெயின் நின்றுச்சுன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை எல்லாமே மாட்டி முடிச்சு என்னடாங்க வராது. ஸோ இப்போ இந்த அண்டர் வாட்டருக்குள்ளே உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். பார்க்குற நீங்கள் க்ரௌடே இல்லாத பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸான ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோ ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, கப்பிள்ஸ் கூட இருந்தாலும் சரி, இந்த பிளேஸில் அதிக க்ரௌட் இருக்காது, பட் அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாமே புல் தர, அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லேக். ஸோ மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் இல்லாத டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ போய் பாருங்கள். இப்போ எனக்கு பெரிய ப்ராப்ளமே மொபைலில் தண்ணி இறங்கிடக்கூடாது. நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாங்க. ஸோ வாங்க, எந்த பக்கம் இருக்குமே தெரியலங்க. இந்த பக்கம் தான் வந்தோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கைப்புள்ள எந்த அம்மி எந்த குருவாயிரப்பா, நீ ஆத்திர ஏன் இவ்வளவு சேமமா உண்டு? ஸோ டூ பிளேஸ் தாங்க வந்திருக்கோம், டூ பிளேஸ் கூட இல்லை, நான் காலங்காத்தாலே கிளம்பியிருக்கணும். நான் என் சௌரியத்துக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கிளம்பினா இப்படிதான் இருக்கும்.
ஸோ இந்த டேமை தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம். செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் பாலக்காடு நிறுத்தினா இந்த டேமை கண்டிப்பாக வாங்க. ஐயோ அருமையாக இருக்கு. இந்த பக்கம் வேற லெவல்ல. ஸோ ரெண்டு பக்கமும் கொள்ளலாம், நடுவில் போயிட்டு இது ஐயோ ஓ மீன் பிடிக்கிறாங்க. வரும்போது ரைன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேற லெவல்ல இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. கேரளா தாங்க வாழ்க்கை பேசுறான். பட் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் இப்போ ஆல்ரெடி டைம் இப்போ நைட்டு சாப்பிடலாம். ஈவினிங் மழை இருக்கா இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் தாங்க டைம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்க்கணும்.